நம்ம பக்கத்து ஸ்டேட்டுக்காரு ராஷ்மிகாவுக்கு இவர் தான் இந்த படத்துல ஓட்டுக்காரு. அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா நடிப்புல சமூகத்துக்கு தேவையான ஒரு சாங்க்கு சமந்தா குத்தாட்டம் ஆட, அந்த சாங்கை பார்த்த நம்ம எல்லாரும் ஓ சொல்றியா மாமான்னு கோரஸா பாட, அதை பார்த்த ஒரு ஆண்மகன் ஆண்களுடைய உணர்ச்சியை தூண்டுறாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கேச போட, இப்படி சமூகத்துல இருக்கக்கூடிய வேறுபாடுகள் எல்லாத்தையும் உடைச்சு கடைசியா இந்த படம் வெளிவந்து பாக்ஸ் ஆபீஸ்ல 300 கோடி ரூபாய் அப்படின்ற ஒரு சாதனையை படைச்சு தற்போது அமேசான்ல அவைலபிளா இருக்க ஒரு படம் தான். எடிட்டரு அந்த புருஷனை மட்டும் கட் பண்ணிரு. இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு சில மிஸ்டேக் என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோ மூலம் பார்த்துடலாம். நீங்கள் இன்னும் படம் பார்க்கலாம் அப்படின்னா அமேசான் பிரைமில் இந்த ஒரு படம் அவைலபிளாக இருக்குது. படத்தை பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த சீனில் வயலின் ஜப்பான் காசுக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அதில் ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் பார்த்தோம் அப்படின்னா 150 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜப்பான் காசை இந்தியாவோட கரன்சிக்கு கரண்ட் டேட்ல அதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா 98.57 ரூபாய் தான் இருக்கும். அப்புறம் எப்படி இவங்க இதை 20 லட்சம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு தான் தெரியல. ஆக்சுவலாக நம்பரவாது சரியா போட்டிருக்கணும், அதுவும் போடலை. போற போக்குல ஏதாவது சொல்லிட்டு போனா எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு சொல்றது. இந்த ஒரு சீன்ல இந்த ட்ரக்குக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜீப் நிக்கிறது போல இருக்கும். திரும்ப இதே சீனை காட்டும் போது இந்த ட்ரக்குக்கு பின்னாடி 2 பைக் பார்த்தோம் அப்படின்னா துரத்துறது போல இருக்கும். மொதல் பார்த்தோம் அப்படின்னா பைக் எதுவுமே இருக்காது, இந்த ஜீப் மட்டும்தான் பக்கத்துல இருக்கிறது போல இருக்கும். அதே போல இந்த ஒரு ஷாட்ல இந்த ட்ரக்கை 2 பைக் 2 ஜீப் பின்னாடி துரத்திட்டு வர்றது போல இருக்கும். இதே சீன் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும் போதே காட்டுவாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா 3 பைக் துரத்துறது போலவும் 2 ஜீப் துரத்துறது போலவும் இருக்கும். அந்த ஒரு பைக் எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு, எப்போ வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அதே சீன் கண்டினியூ ஆகும்போது திரும்ப காட்டும்போது 3 பைக்காக இருந்தது இங்கே நிற்கும் போது பார்த்தோம் அப்படின்னா 2 பைக் தான் இருக்கும். அப்போ அந்த ஒரு பைக் என்னாச்சு, அதானே இது முத காட்டும் போது எத்தனை பைக் இருந்துச்சு, 2, அடுத்து காட்டும் போது எத்தனை பைக் இருந்துச்சு, 3, இப்போ காட்டும் போது எத்தனை பைக் இருக்கு, 2, அப்போ அந்த ஒரு பைக் அதானே இது. இந்த ஒரு சீனில் இந்த பைக் நிற்கிற பொசிஷனை பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு காட்டும்போது இப்படி தான் இருக்கும். திரும்ப இதே ஷாட் காட்டும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த பைக்குடைய ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நிற்கிறது போல இருக்கும். அது ஏன் அப்படின்னா பைக் மேலே ஆள் அடித்து தூக்கி போட்டாங்க அப்படின்னா அந்த ஆளுக்கும் சேதாரம், அந்த ஒரு பைக்குக்கும் சேதாரம். அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு பைக் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஆங்கிள் சேஞ்ச் ஆகி மாறி நிற்கிறது போல காட்டியிருப்பாங்க. இந்த சீனில் புஷ்பா 100 ரூபாய் நோட்டை அவர் பாக்கெட்டில் வைப்பார். திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா வச்ச 100 ரூபாய் நோட்டு அவருடைய பாக்கெட்டில் இருக்காது. ஆனால் புஷ்பா அந்த ஒரு 100 ரூபாயை அவர் பாக்கெட்டில் வைக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா பாதி 100 ரூபாய் நோட்டு வெளியே நீட்டிக்கிட்டு நிற்கிறது போல, வெளியே நல்லாவே தெரிகிறது போல இருக்கும். ஆனால் திரும்ப பார்த்தா அந்த நோட்டே இருக்காது. ஒருவேளை கீழே விழுந்திருக்குமோ, இல்லை உள்ள அமைக்கி வச்சிருப்பாரோ, என்ன பண்ணாருன்னு தெரியலையே. இந்த ஒரு ஷாட்ல இவங்க ரெண்டு பேரையுமே பாருங்க, நல்லா பாருங்க, மரத்தை இவங்க வெட்டவே மாட்டாங்க. ஸோ வெட்டுற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பாவனை மட்டும்தான் கட்டுவாங்க. ஓவர் ஆக்டிங் அப்படின்றது அப்பட்டமா தெரியுது. கொடுத்த காசுக்கு மேல நடிச்சா அப்படிதான் இருக்கும். அதே போல இந்த ஒரு ஷாட்ல டிஎஸ்பி கோவிந்தப்பா கட்டைய கடத்துறவங்களை பிடிச்சு அடிச்சு போட்டோவுக்கு போஸ் கொடுப்பாங்க. அப்போ அந்த போட்டோ எடுக்கிற கேமராவே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. போட்டோ எடுத்ததை போலலாம் ஓகே, ஆனா போட்டோ எடுக்கிற கேமராவையும் சேர்த்து பேப்பர்ல போடுறாங்க அப்படின்னா என்ன ஒரு புத்திசாலித்தனம். இந்த ஒரு ஷாட்ல புஷ்பா போகும்போது பார்த்தோம் அப்படின்னா ஷேராட்ல போவாரு. ஆனா அவர் இறங்கும் போது பார்த்தோம் அப்படின்னா பஸ்ல இருந்து இறங்குறது போல காட்டியிருப்பாங்க. அவர் எப்படி ஷேராட்டால இருந்து பஸ்ஸுக்கு மாறினாரு அப்படின்றத எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இதோட கண்டினியூஷன்ல பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் வந்து வெட்டின கட்டையெல்லாம் தேடும் போது கட்டையை பார்த்தோம் அப்படின்னா அவங்க தலைக்கு மேல மரத்துல கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. ஆனா வந்தது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 போலீஸ்க்கு மேல வந்திருப்பாங்க. அவங்க யாருமே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய தலைக்கு மேல இருக்க அந்த ஒரு கட்டையை நிமிந்து கூட பார்த்துருக்க மாட்டாங்க. நிமிந்து பார்த்திருந்தா தான் கண்டுபிடிச்சிருப்பாங்களே, அப்புறம் அவங்க கதைக்கு எங்க போவாங்க, பாவம் விட்டுருவோம். இல்லை தெலுங்கானாவில் இப்படி போலீஸ்லாம் இருக்காங்களே அப்படின்னு கொஞ்சம் பொறாம தான், வேற ஒன்றும் இல்லை.
அதே போல இந்த ஷாட்ல வெட்டின கட்டை எல்லாத்தையும் இவங்க இந்த மாதிரி ஒரு கொடியால தான் மரத்தை கட்டுவாங்க. ஆனா மரத்து மேல கொடியை தூக்கி வீசும்போது போடும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு கொடி இப்படி இருக்கும். ஆனா மரத்தை கட்டும் போது அதே கொடி இப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இந்த ஷாட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல புஷ்பாவை போலீஸ் அடிப்பாங்க. ஆனா அவங்க அடிக்கிற ஒரு அடி கூட பார்த்தோம் அப்படின்னா புஷ்பா மேல விழுகவே விழுகாது. புஷ்பாவை அவங்க ஓங்கி அடிக்கும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு நிழலை பார்த்தோம் அப்படின்னா அவங்க லத்திய வச்சு ஓங்கி அடிக்கக்கூடிய அந்த நிழல் பார்த்தோம் அப்படின்னா புஷ்பாவோட காலில் அந்த ஒரு நிழல்ல படவே படாது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் புஷ்பாவை அடிக்கிறது போல காட்டியிருப்பாங்க வெறித்தனமா. ஆனா ஒரு அடி கூட அவர் மேல விழுகாது. அதை இந்த நிழல் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு காட்டி கொடுத்துருச்சு. அவங்க லத்திய ஓங்குவாங்களே தவிர்த்து புஷ்பாவை அடிக்கவே மாட்டாங்க. அட்லீஸ்ட் இந்த ஒரு நிழலையாவது நம்மளுக்கு காட்டாம விட்டுருக்கலாம். இப்படி காட்டி மாட்டிக்கிட்டீங்களே. அதே போல இந்த ஒரு ஷர்ட்ல கொண்டாரெட்டி வெடிகுண்டை வீசி அவருடைய ஒரு கையை இழந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கொண்டாரெட்டி வெடிகுண்டை வீசிட்டு அங்கிருந்து பறந்து போய் கீழே விழுவாரு. அப்ப அவர் பறந்து போய் கீழே விழுகும்போது பார்த்தோம் அப்படின்னா கொண்டாரெட்டி அவருடைய ரெண்டு கையுமே இருக்கும். ஆனா கொண்டாரெட்டி கீழே விழுந்த பிறகுதான் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய இன்னொரு கை மேல இருந்து பறந்து வந்து அவர் மேல விழுகிறது போல இருக்கும். அதே போல இந்த ஷாட்ல புஷ்பா இந்த கார்ல வரும்போது இந்த இடத்துல இந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்ட சில பேர் பார்த்தோம் அப்படின்னா மெதுவா போயிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு கார் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கும். அங்க இருந்த எல்லாருமே இருப்பாங்க. இந்த ஒரு மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்ட யாருமே இருக்க மாட்டாங்க. ஒருவேளை கடந்து போயிருப்பாங்களோ, இல்ல இல்ல நடந்தே போயிருப்பாங்களோ. இவ்வளவு வேகமா போறாங்களே, இந்த காரை விட வேகமா. இந்த ஒரு ஷாட்ல கொண்டாரெட்டி கிட்ட புஷ்பா டீல் பேசும்போது இந்த ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு. கார்ல வரும்போதும் இதே ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு. ஆனா காரை விட்டு இறங்கும் போது பார்த்தோம் அப்படின்னா ட்ரெஸ் மாறி இருக்கும். இந்த சீன் கண்டினியூஸ்னால தான் நடக்கும். அப்புறம் எப்படி இவங்க ரெண்டு பேருடைய ட்ரெஸ் மட்டும் மாறுச்சு அப்படின்னு தெரியல. கார்ல வரும்போதே மாத்திக்கிட்டே வந்திருப்பாங்களோ. இந்த ஒரு சீன்ல இவர் காதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பூ ஒன்று வச்சிருப்பாரு. இந்த பூ பார்த்தோம் அப்படின்னா இங்கனக்குள்ள கீழே விழுந்துடும். திரும்ப பார்த்தோம் அப்படின்னா அதே பூவா இவருடைய காதில் எடுத்து வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா கண்டினியூஷன் மிஸ்டேக் ஆயிரும் இல்லையா, அதனால தான் கீழே விழுந்த பூவை மறுபடியும் எடுத்து வச்சிருப்பாங்க. இப்போ பாருங்க பூ இருக்கு, இப்போ பாருங்க இல்லை, இப்போ பாருங்க இருக்கு. இந்த பூ காதில் அவருக்கு வச்சாங்களா நமக்கு வச்சாங்களான்னு தான் தெரியல. இந்த ஒரு ஷாட்ல புஷ்பா இங்க கட்டி வச்சிருக்கக்கூடிய கட்டை எல்லாத்தையும் வெட்டி அவுத்து விடுவாரு. அந்த அவுத்து விட்ட கட்டை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா தண்ணிக்குள்ள போய் விழும். திரும்ப புஷ்பா இங்கிருந்து பார்த்தோம் அப்படின்னா தாவும் போது வெட்டி விட்ட கட்டையோட கயிறு பார்த்தோம் அப்படின்னா திரும்பவும் கட்டி இருக்கிறது போல கட்டியிருப்பாங்க. திரும்ப கட்டியிருப்பாங்க போல. புஷ்பா இங்கிருந்து தாவும் போது கட்டை நழுவி அவர் விழுந்துடக்கூடாதுல்ல, அதனால தான். அதே போல இந்த ஒரு ஷாட்ல பார்த்தோம் அப்படின்னா இவரை அடிச்சு கொண்டதும் இவருடைய வாயில தான் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய தங்க செயின் இருக்கும். திரும்ப இவரை காட்டும் போது அவர் வாயில இருந்த செயின் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய மெட்டி வாய்கிட்ட கிடக்கிறது போல காட்டியிருப்பாங்க. அதாவது தாடி மேல இருக்கிறது போல இருக்கும். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா புஷ்பா படத்துல இருக்கக்கூடிய ஒரு சில மிஸ்டேக் தான். புஷ்பா படத்துக்கான செகண்ட் மிஸ்டேக் வீடியோ ஆன் த வே வந்துகிட்டே இருக்கு.